தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுவதால் மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதால் அதிக அளவிலான நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டிலேயே பெரிய மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நடத்திய ஆய்வின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். குற்றங்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை திறம்பட நிலைநாட்டிட இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அரசின் சீரிய நடவடிக்கைகளால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அதன் காரணமாக பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொழில் முதலீட்டாளர் தமிழ்நாட்டினை தேடி வந்து இங்கே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக மாநில அரசு பணிகளில் நேரடி நியமனம் பெற தமிழில் 40% குறையாமல் மதிப்பெண் பெறுவது அவசியம் என அறிவிக்கும் வகையிலான அரசு பணியாளர் பணி நியமன சட்டத்திருத்த முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார்.